மறந்த மாணவனுக்கு வணக்கம். நான் உங்கள் தலனன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு குவார்ட்டர்லி எக்ஸாம் காலாண்டு தேர்வுக்கு தமிழ் பாடத்திற்கான 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான மிக முக்கியமான பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து அந்த சிறுவினா குருவினா நெடுவினா அந்த வாரிசாக வந்து நான் கொஸ்டின் வச்சுருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கொடுத்துருக்க இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அபோவ் 70 எடுப்பீங்க, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லை கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் இதை படிங்க. முதல்ல சிறுவினா பார்க்குறோம், குருவினா பார்க்குறோம். கவிஞர் சிற்பி ஏற்று வியந்துபட தமிழ் துணை வேண்டும் என்கிறார். விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைந்து தொடர் அமைக்குக. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை நகரம் ஆகிறது விளக்கம் தருக. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. ஞானத்தின் பெரியது எது, மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எது, இது திருக்குறள் கேள்வி. சினத்தை ஏன் காக்க வேண்டும். வசனம் கவிதை வேறுபாடு தருக. எத் திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு கூறியது. கல்விழா ஒளிவிழா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கீழ்த்திசை சுவாடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிறுவினால 11 கிளி கேட்டிருக்கேன். மொத்தம் உங்களுக்கு 5 இயல் இருக்குது. இந்த 5 இயல்லையும் சேர்த்து 11 கிளி தான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பள்ளியில் அந்த கோட்டலில் கேட்கக்கூடிய கேள்வி கண்டிப்பாக உங்களால் ஒமிட் பண்ணாமல் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்க போகிறது சிறுவினா. சிறுவினா வந்து பார்த்தீங்கன்னா சங்க பாடல்களில் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்புனா செந்நிறத்து பூக்காடம் மனமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. ஏங்குழி ஏற்று நீர் ஞாலத்து இருள் அகற்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. பேரிடை மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. நன்றி செலுத்து இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வை சுற்றி விளக்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறப்பால் பயின்றும் அணியை விளக்குக. எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது இது குரல் வழி விளக்குக. நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவர்த்து, இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. நான் அவங்களோட பேசுவேன், அவங்கள வந்து மடை மாற்றுவேன், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கேள்வி, அதை கண்டிப்பாக படிச்சிருங்க. சென்னையின் பண்பாட்டு ஆலயங்களில் ஒன்று நிலைத்திருப்பன்றை குறிப்பிடுக. பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருநான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார். இப்போ குருவினாலையும் இதே 11 கேள்வி தான் கேட்டிருக்கேன். சிறுவினால 11 கேள்வி, குருவினால 11 கேள்வி தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோலாம் ரொம்ப லென்த்தியெல்லாம் போட போகிறதுல உங்களுக்கு வெறும் 3 நிமிஷத்துக்குள்ளே வீடியோவை முடிச்சிருவேன். அதனால் மாணாக்கர்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். பிக் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் 3 பிக் கொஸ்டின் எழுதுங்க. ஒரு கதை, ஒரு செய்யுள், ஒரு உரைநடை. இதில் செய்யுள் வந்து பார்த்தீங்கன்னா கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டணும் தருக. அப்படி இல்லை அப்படின்னா தமிழின் சீரழமை திறம் இயந்து கொஞ்சம் சிற்பி பழசுடன் கூறுவற்றை தொகுத்து எழுதுக. அந்த ரெண்டு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டிய கேள்வி, கவிதை எழுத அறிய வேண்டியதாக சுரதா கூறுவன யாவை. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உரைநடையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கும். நீங்கள் 2 படித்தா போதுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்டன யாவை, அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா உரிமைத்தாகம் கதையில் சகோதரர் ஒன்றிடாமல் இருந்தால் கடக்கும் கதை, அந்த கதை. இந்த ரெண்டு தாங்க, இந்த ரெண்டில் ஒன்று கேட்பாங்க. இந்த ரெண்டில் ஒன்று கேட்கல அப்படின்னா ஒருவேளை செய்யல ஏதாவது, ஒருவேளை துணைப்படத்தில் கட்டுற ஏதாவது கேட்டாங்கன்னா நெகிழின்னு ஒரு கேள்வி இருக்குது. நெகிழி தவிர்த்து நிலத்தை அமைத்து அந்த கேள்வி. அப்படி இல்லை அப்படின்னா புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு ஏற்பட அருந்துகளுக்கு மின்னுணப்பை சரி செய்ய கோரி உங்கள் ஊரிய மின்வாரியத்திற்கு ஒரு கட்டுரை. இவ்வளோதாங்க. இதை தாண்டி நமக்கு செய்யுள்ளே உரநிலை கேட்கக்கூடிய கேள்வியின் வரிசையாக பாருங்கள். நான் இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன், வரிசையாக வாசிச்சிட்றேன். கவிதை நடைய கட்டமைக்கும் அழகில் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. பாரதியின் கடிதம் வாயிலாக இது உரைநடை, இது வந்து சரி துணைப்பாடம். தமிழின் சீரலை திறம் இயந்து கண்டிப்பாக இந்த கழிவு மத கழிவு செய்யல் இந்த கழிதாங்க பிக் கொஸ்டின் இருக்கும். நெகிழி தவிர்த்து நிலைத்து நிமிர்த்து நெடுநல் வடையில் நக்கீர் காட்டும் கண்டிப்பாக இது வந்து செய்யுள் அந்த கழிவு கூட இந்த கழிவு இருக்கலாம். புயல் தாக்கத்தினால் சொல்லிட்டோம். குடும்பம் இன்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் இன்னும் பரந்த அமைப்பு கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த குடும்பத்தில் உள்ள கல்வி 2 மார்க்கோ 3 மார்க்கோ 5 மார்க்கோ ஒரு கல்வி கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவிதை எழுத அறிய வேண்டிய சுரதா சொல்லிட்டேன். ஒருவேளை நமக்கு வந்து ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கட்டுரையிலேருந்து ஒரு கேள்வி கேட்கதா இருந்தால் சாலை விபத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிற கேள்வியை கேட்கலாம். இவ்வளோ தாங்க. பிக் கொஸ்டின் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு 6 கொஸ்டின் படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 3 கொஸ்டினில் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். மாணாக்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். காலாண்டுக்கு தேவையான 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அனைத்து மாணாக்களுக்கு தேவையான மிக முக்கிய வகுப்புகள் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் எல்லா பாடத்திற்குமே. அதெல்லாம் மாணாக்கள் வந்து நீங்கள் உங்களோட சேனலில் இந்த தமிழ் எக்ஸாமில் நீங்கள் பாருங்கள். நம்ம கொடுக்குற கொஸ்டின் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும், வந்துச்சுலாம் கிடையாது, கண்டிப்பாக வரும். இதை உங்களோட நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூல் குரூப்பு, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஆதரவு தாங்க. மீண்டும் மாணவர் நலனின் உங்கள் தலைநன். நன்றி, வணக்கம்.